காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444906777. இந்த நம்பருக்கு எவ்ரி மண்டே பிட்வீன் 11 and 5 நீங்கள் கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். அதற்கான தீர்வு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க. என் பேர் சுகன்யா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ம், சொல்லுங்க. இப்போ வந்து எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட கேஸ்ட்ல வந்து கொஞ்சம் கிராமத்து சைடுல இருந்து தான் கிடைக்கும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ பண்ணிருக்கேன். பிஇ படிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிராமத்து சைடுல போய் நீங்க வாழ்க்கப்படுவீங்க? கிராமத்து சைடில் என்ன வேலை செய்யறது? அதாவது கிராமத்து சைடில் பூர்வீகத்தில் பிறந்துட்டு உங்களை மாதிரியே பிஇ படிச்சுட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாக்கா பார்க்கலாம். அப்படிங்களா? ஆ, படிப்பு இப்போ நீங்களும் வந்து கிராமத்தில் தானே இருப்பீங்க, உங்களுக்கும் பூர்வீகம்லாம் கிராமம் தானே இருக்கும்? ஆ, அம்மா சைடு அப்பா சைடு. ஆ, பட் படித்தது மட்டும் நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, நான் இங்கே வளர்ந்ததெல்லாம் சிட்டியில் தாங்க. அப்போ அதை மாதிரி இப்போ பாய்ஸும் நிறைய பேர் இருப்பாங்களே, படிச்சிருப்பாங்களே அவங்களும் உங்கள மாதிரி? ஆமாங்க. படிச்ச ஆம்பளை பசங்களே கம்மிங்கிறாங்களா உங்க அம்மா அப்பா? கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆம்பளை பசங்க படிச்சே இருக்க மாட்டாங்களாமா? இல்ல, பாய்ஸ் படிச்சிருக்காங்க, ஆனா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து அம்மா அப்பா வந்து வேற ஏதாவது ஒரு வேலை, கொஞ்சம் பேக்ரவுண்ட் கம்மியா தான் இருக்கும். உங்க பேக்ரவுண்ட் என்ன? உங்க அம்மா அப்பா என்ன செய்றாங்க? அம்மா வந்து டாக்டரா இருந்தாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. ம். அப்பா ப்ரொஃபசரா இருந்தாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. சரி, அப்ப அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு வரன் கிடைக்காது அப்படினு சொல்றாங்களா உங்க அம்மா அப்பா? ரேர் தாங்க, ரேர். சரி, அப்ப அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கறாங்க உங்க அம்மா அப்பா? வேற காஸ்ட், இன்டர் காஸ்ட் பண்ணலாம்ங்கறங்களா? ஆஹா, இல்லங்க. உங்க காஸ்ட் தான் வேணும்ங்கறங்களா? ஆமாங்க. சரி, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா நான் யோசிச்சிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா டாக்டர், உங்கள் அப்பா ப்ரொஃபஸர் அப்படிங்கிற போது உங்களோட வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரில் போகிறீங்க, ஒரு ஏசியில் உட்காடுறீங்க, இந்த மாதிரி பழகிட்டீங்க அப்படிங்கிற பொழுது நீங்கள் வாழ்க்கப்பட்டு போகிற இடத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூட்டராவது இருக்கணும், கார் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது இருக்கணும். ஸோ அப்போ அது மாதிரி இல்லாத இடத்துல போயிட்டு நீங்கள் வாழ்க்கப்பட்டீங்கன்னா அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக எங்கள் அப்பா தெரியுமா, எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பான்வீங்க. அது வந்து உங்கள் புருஷனுக்கு, ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்க்கு வெறிச்சலாகவே தான் இருக்கும். இப்போ எப்படி வருதுன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 3 ப்ரொஃபைல்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ நம்ம அதே கரெக்டாக டைரெக்டாக பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்க்காம அப்படியே அதே செலக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி வருது. இன்னைக்கு வந்து எல்லா கேஸ்ட்லையும் எல்லா கம்யூனிட்டியுமே நல்லா படிச்சிருக்காங்க. எனக்கு புரியல ஏன் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு. இன்றைக்கி எல்லா கம்யூனிட்டிலையுமே வந்து என்ஜினியரிங் படித்தவங்க, மெடிசன் படித்தவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. ஸோ பிள்ளையோட மெரிட் மட்டும் பாருங்கள். உங்கள் அப்பா எப்படி படித்து உங்கள் அம்மா எப்படி படித்து மருத்துவராகி தானே உங்கள் அம்மா உங்கள் சமூகத்தில் வந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவோட பேரண்ட்ஸும் உங்கள் அப்பாவோட பேரண்ட்ஸும் புவராக தான் வந்திருப்பாங்க. அப்போ அது மாதிரி தான். இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிற பையனோட மெரிட்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ அவர் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, நல்லா படிச்சிருக்காருன்னா அப்போ நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். அவரை உட்காந்து பேசி பாருங்கள். அவருக்கு அந்த லைஃப் ஸ்டைல், இப்போ உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக கொடுக்க முடியுன்ற ஒரு மோட்டிவேஷன் கெப்பாசிட்டி இருக்குன்னா அப்போ யூ கேன் கோ ஹெட். ஓகே, உட்காந்து பேசி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவைகள்ன்றத நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. எனக்கு என்ன வேல்யூஸ், நெறிகள் எனக்கு என்ன முக்கியம், ஒரு ஆண்கிட்ட நான் எப்படி எதிர்பார்க்குறேன், எனக்கு சமையலில் வந்து ஹெல்ப் பண்ணணுமா, குழந்தைகளுக்கு வந்து ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணி வளர்க்கணுமா, என்னை பாராட்டணுமா, எனக்கு வந்து உட்காந்து பேசணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க. அடுத்தது ஃபினான்ஷியலி என்ன மாதிரி, ஒரு ஃப்ளாட்டில் விற்கணுமா, வீட்டில் வீடு வாங்கணுமா, என்ன மாதிரி வீடு வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்போ வாங்கணும், எத்தனை குழந்தைகள் பண்ணணும், இதெல்லாம் எப்படி படிக்க வைக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாரிட்டி கொண்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வரன் வரும்பொழுது பிடிச்சிருந்ததுன்னா இதெல்லாம் உட்காந்து பேசணும். இப்போ இதிலெல்லாம் பொருத்தம் இருக்குன்னா அப்போ முக்கால்வாசி வாழ்க்கையில் பொருத்தம் வரும். எதுவுமே பேசாமல் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கல்யாணம் பண்ணிங்கன்னா ரிஸ்க் தான்.
இப்போ நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா நான் ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளைய எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்னோட அப்பா வந்து ப்ரொஃபஸரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அது ப்ரொஃபஸர் வந்து இன்ஜினியருக்கு ஈக்குவல் தானம்மா, என்ன ப்ரொஃபஸர் மட்டும் ஒன்றும் கிடையாது. இன்னும் கேட்டாக்கா அரசு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சம சேலரி. ஆமாம், ப்ரொஃபஸர்ஸ் ஒன்றும் கம்மி கிடையாதே. நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய சேலரி லட்சக்கணக்கில் எதிர்பார்க்குற மாதிரி கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஆண் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் அப்பாட்ட வெளிப்படையாக சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அந்த மாதிரி சொன்னேன், பட் அவரே சொல்கிறாரு ப்ரொஃபைல்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரு தங்கச்சி. ஒரு தங்கச்சி. உங்கள் அப்பாவுக்கு ஒரு சமயம் கொஞ்சம் கம்மியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அப்போ உங்கள் அப்பா என்ன தான் சொல்ல வர்றாரு, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டு போன்றாரா? ஆமாங்க, கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டு போ, நிறைய கண்டிஷன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எஸ் சொல்லாதீங்க. அப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நான் எனக்கான பர்சன் கரெக்டாக வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுனாக்கா நான் வேணால் தனியாக போய் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு நீங்கள் போய் தனியாக இருங்க. நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்களா? நான் வேலைக்கு போகலை. ஆ, அப்புறம் என்ன, நீங்கள் இன்ஜினியர் படித்து என்ன பிரயோஜனம்? என்ன வயசாச்சு உங்களுக்கு? 28. அடேயப்பா, 28 வயசாகிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கே போகலையா இது வரைக்கும் இன்ஜினியரிங் முடித்து? அப்போ என்ன, நீங்கள் இன்ஜினியரிங் படித்து என்ன பெரிய சாதிச்சிட்டிங்க? அப்போ எதுக்காக ஒரு ப்ரொஃபஸர் வந்து வேஸ்ட்டுங்கிறீங்க? அவங்களாவது அட்லீஸ்ட் ஒரு வேலை பார்க்குறாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படித்து என்ன வேலை பார்த்தீங்க? ஸோ ஏதோ சம் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அதனால தான் உங்கள் அப்பா வந்து உங்களை எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. உங்களால் ஏன் நீங்கள் அரியர்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா இல்லை முடிச்சிட்டிங்களா? இல்லை இல்லை இல்லை. அரியர்ஸ்லாம் இல்லாமல் பாஸ் பண்ணிங்களா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணிங்களா? மூணு இருந்தது. ஸோ மூணு இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணிங்களா? இல்லைங்க, ஈஸியாகவே பாஸ் பண்ணேன், மேக்ஸில் தூங்குது. சரி, ஏன் வேலைக்கு போல? எனக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த டைமில் என்னோட அம்மாவும் அப்பாவும் சண்டையில் இருந்தாங்க, அதனால எனக்கு கவனிக்கலை. ம், உங்களுக்கு வேலை வந்து நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிங்களா வீட்டில் இருந்தபடி படிச்சீங்க? வீட்டில் இருந்து தங்கி தான் படித்தேன். சரி, அப்போ உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வேலைக்கு போனாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல? அவங்களே தானே அப்ளை பண்ணி போயிருப்பாங்க? ஆமாங்க. அதே மாதிரி நீங்களும் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணி நீங்களே இன்டர்வியூ அட்டன் பண்ணி போயிருக்கணும்ல? ஆமாங்க. அதான், ஏன் போல? இப்போ கூட ட்ரை பண்ணுங்களேன். ஓகேங்க. இன்னும் கூட உங்கள் அம்மா அப்பாவுக்கு இடையில் சண்டை இருக்கா? இல்லை, அப்பப்போ வந்து வந்து போகுது. சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க? இப்போ நான் எனக்கு இந்த செலெக்ஷன்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா எனக்கு அடுத்து தங்கச்சி இருக்கா, நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தால் அவளுக்கு கூட பாதிக்கும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹலோ. ஹலோ. ஆ, ஓகேம்மா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் எழுதுங்க, சரிங்களா? ஓகே மேம். என்ன என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க? படிப்பு எல்லாம் விட்டுடுங்க. ஓகே மேம். என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி வாழ்க்கை எதிர்பார்க்குறீங்கன்னு அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூ கோ ஹெட் வித் தட். சரியா? ஓகே மேம். ஓகே, நன்றிம்மா. இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. என் பேர் பார்வதிங்க மேடம், நாங்கள் நாமக்கல்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்கார தாங்க மேடம், இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம். ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே இன்னும் எங்களுக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் சிரிச்சு பேசினதே இல்லைங்க ரெண்டு பேரும் இது நாள் வரைக்கும். அதாங்க, அது எதனாலன்னு தெரியல, அவரும் மனசுட்டு பேசுறதில்ல, நானும் அவர்கிட்ட எதுவுமே பேச முடியலைங்க.
அவர் எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவார் வீட்டுக்கு? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா? ஆ ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவர் எப்போ வருவார்? அவர் நைட்டு 10 மணி ஆயிரும் வரதுக்கு. எங்கே வேலை பார்க்குறாரு? அவர் வெளியில் கம்பெனியில் வேலை பார்க்குறாருங்க. என்ன வேலை? கம்பெனியில் டெய்லருங்க, திருப்பூர் கம்பெனி. அதான் ரொம்ப வேலை பளு ஜாஸ்தி போல இருக்கு. இல்லைங்க, எப்பவுமே சரிங்க. இப்போ இல்லை, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே அப்படியே தான் இருக்காருங்க. எப்பவுமே காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவாரு? அவரு 8:30 போவாருங்க. பா, 8:30 போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வருவாரு. டயர்ட் ஆயிடும்ல அவர் வரும்போது. ஆமாங்க. சனிக்கிழமை வேலை உண்டா? ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணுவாரு? ஞாயிற்றுக்கிழமை நாள் அதிகமா வீட்டில இருக்க மாட்டாருங்க, வெளியில தான் அதிகமா இருப்பாருங்க. குழந்தைங்களோட விளையாடுவாருங்க, ஆனா இருந்தாலுமே நம்ம கிட்ட அதிகமா பேச மாட்டாருங்க. நம்மளா ஏதாவது கேட்டா தேவைன்னா பேசுவாருங்க. உங்களுக்குள்ள தாம்பத்தியம் எல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா அவர் மனசு விட்டு பேசுறதுல சிரிச்சு பேசுறது பேச மாட்டாருங்க. நானும் எது கேட்டாலும் ஆனா கேட்கறதுக்கு மட்டும் பதில் பேசுவாரு. என்னாலே அது அவர்கிட்ட எதையுமே வெளிப்படையா பேச முடியல. அவர் தயக்கமாவே இருக்கு. அவர்கிட்ட பேசும்போது நிறைய பேசணும்னு நினைப்பா, ஆனா அவர் மூஞ்ச பார்த்து அவர் ஏதாவது பேசினாரா நம்மளால பேச முடிய மாட்டேங்குது. அவர் ஏதாவது ஒரு அடக்கமா பேசிட்டாலே நம்மளால திருப்பி அவர்கிட்ட எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது. அதான் என்ன என்ன பேசலாம், எப்படி பேசலாங்கிறது எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு வயது என்ன? எனக்கு வயது 32ங்க. திருமணமாகி 10 வருஷம் ஆச்சா? 10-11 வருஷம் ஆயிடுச்சுங்க. உங்க வீட்டுக்காருக்கு என்ன வயசு? அவருக்கு 35ங்க. 3 வயது தான் வித்தியாசம். ஆமாங்க. அவருக்கு கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? அவங்க கூட தம்பி ஒருத்தர் இருக்காருங்க. அவங்களாம் வந்து போவாங்களா வீட்டுக்கு? அவரு எங்களோட தான் இருந்தாருங்க, இப்பதான் கொஞ்ச நாளா வெளில இருக்காருங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? அவருக்கு இன்னும் ஆகலைங்க. உங்க மாமனார் மாமியார் எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எங்களோட தான் இருந்தாங்க. மாமியார் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. மாமனார் நாங்களே தான் கூட வந்து எல்லாம் பார்த்து அவரு இறந்துட்டாரு. இப்ப இறந்து ஒரு வருஷம் தான் ஆகுதுங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என்னதுங்க? உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? தங்கச்சி ஒண்ணு இருக்குங்க. தங்கச்சியும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குங்க. உங்க அம்மா அப்பா? அம்மா அப்பா அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க நாமக்கல்ல தான் இருக்காங்க. யார் கூட? அவங்க தனியா இருக்காங்க. உங்க தங்கச்சி கூட உங்க அம்மா கூட எல்லாம் பேசுவீங்களா? பேசுவாங்க. சரி சரி. உங்க பிள்ளைங்க கூட பேசுவீங்களா? அவங்க உங்க கூட பழகுவாங்களா? எல்லாருமே பேசுவாங்க. சரி சரி. வாழ்க்கையில அப்படி நிறைவு ஏற்படுத்திக்க வேண்டியதான் இல்லையா? ஆமாங்க. அது இப்படியே போயிருமா காலமே, எதுவுமே பேசாம இன்னும் பிள்ளைங்க பெருசானா அதுவுமே இருக்காதுங்க. அதுதான் அது டெய்லியுமே மனசுக்குள்ள ஒரு கவலையாவே இருக்கு. என்ன இப்படி ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு சந்தோஷமே இல்லை. உங்க வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு எழுந்துக்குவாரு காலையில? காலையில 7:30 ஆயிருங்க. 7:30க்கு தான் எழுந்துக்குவாரு. நீங்கள் திருமணமான புதுசில் உங்களுக்கு பிள்ளைகள்லாம் இல்லாத போது நீங்களும் உங்கள் வீட்டுக்காரன் என்னென்ன வேலைகள்லாம் சேர்ந்து செய்வீங்க? ஏதாவது வாக்கிங் போகிறது, ஒரு வெளியில் கடைக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் செய்திருக்கீங்களா? இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. அதான் அப்போ உங்களுக்கு கல்யாணம் புதுசுலேருந்தே உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து செய்வதுன்னு ஒரு வேலையுமே நீங்கள் உருவாக்கிக்கலையே. அதனால அவருக்கும் தெரியல. இன்னும் எந்திரத்தனமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, வேலை பார்த்தோமா, தூங்கணுமா, அவ்வளோதான். 3 ஆக்டிவிட்டி தான் அவருக்கு தெரியுது. ஆமாங்க. அதான் ஏதோ கடமைக்கு வாழ்ற மாதிரி. கடமைக்கு வாழ்றாரு, தர்மத்துக்கு. கடமைக்கு தர்மத்துக்கு வாழ்றாரு, அவ்வளோதான். வேற எதுவும் அவருக்கு? அதான் அவர் மனசுல ஏதாவது நம்ம மேல ஒரு எந்த அபிப்பிராயமே இல்லைங்கிற மாதிரி இருக்காருங்க. அப்படி கிடையாது. அபிப்பிராயம் இல்லாம உங்களுக்குள்ள தாம்பத்தியம் எல்லாம் நடக்குது. குறைபாடுகள் இல்ல, கோளாறுலாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அவருக்கு வந்து இதுக்கு நேரம் இல்ல. அவரோட வாழ்க்கையில இந்த ஆக்டிவிட்டிஸ் தாண்டி மீதிக்கெல்லாம் நேரம் இல்ல அவருக்கு.
இதெல்லாம் ஒரு முக்கியம் தெரியல. சில பேர் அப்படி இருப்பாங்கம்மா, இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சில பேர்லாம் இருப்பாங்க இந்த ரீட்டெயில் ஸ்டோர்ஸு, ஹார்ட்வேர்ஸு, மளிகை கடை, ஹோட்டலு, இந்த சர்வீஸ், இதெல்லாம் பண்ணுறவங்க, திரை சினிமாவில் டைரக்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கே போகாத டைரக்டர்ஸ்லாம் எனக்கு தெரியும். மாதக்கணக்கில் வீட்டுக்கே போகாமல் இருக்கக்கூடிய ஹீரோஸ் தெரியும். ஸோ அதனால் இது அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அவங்களோட குறிக்கோள், அவங்களோட வேலை அதுதான் அவங்க கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ அதனால் அவங்க ஒர்க் பிளேஸில் அவங்க பேசிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் ஆகிடும். இப்போ காலையில் 8 மணிக்கு போகிறாங்க, 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க, கூட இருக்கிறவங்கக்கிட்ட பேசுவாங்க, 4 விஷயத்த பேசுவாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் எல்லாம் செய்திகள் வருது, இதை பற்றிலாம் பேசி முடிச்சுருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சோர்வாகிடும் வீட்டுக்கு வந்தோடனே. சரி, வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டோமா தூங்குவோமா, சரி இது பொண்டாட்டிக்கிட்ட போய் என்னத்தை இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து தோணியிருக்கும் அபிப்பிராயம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை, சரி ஓகே கணவர் போயாச்சு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயாச்சு, நீங்கள் உங்கள் நேரத்தை வந்து ஒரு விதமாக செலவழிக்க கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறதுன்னு. இப்போ உங்களுக்கு வந்து சரியான தோழிகள் இருந்தாங்கன்னா இந்த ஏக்கம் வராது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு ஒரு தோழிகள் ஏற்படுத்திக்கிறது தான். அது அப்படி இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளேயும் போது தோழிகள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏக்கம் அவ்வளோ இருக்காது. நீங்களும் எல்லாத்தையும் பற்றியும் பேசி, எல்லாம் ஒரு விஷயம்லாம் பேசி, எது சரி எது தவறு இதெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணி, அப்புறம் ஒன்றா ஒரு கோயிலுக்கு போகிறது, இல்லாட்டினா வந்து ஒரு நாளைக்கு சினிமாக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரிலாம் நீங்களும் என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கணவர் கூட பேசலையேன்ற ஏக்கம் வந்து அவ்வளோ இருக்காது. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், சரியா? நீங்கள் தோழிகள் தேடுங்க, உங்களுக்குன்னு தோழிகள் அக்கம் பக்கம் உறவுக்காரங்க, கூட படித்தவங்க, அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்க பாருங்கள். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காதோடுதான் நான் பேசுவேன். காதோடுதான் நான் பேசுவேன். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம், நான் லலிதாங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். இல்ல மேடம், எங்க பொண்ணு வீட்டுல இப்போதைக்கு நான் இருக்கேங்க மேடம், எங்க வீட்டுல அவர் இல்லைங்க. அது எங்க பொண்ணு கூட இருக்கலாமா இல்ல வெளியில போய் இருக்கலாமா, அவ இருக்கு, நான் இருக்கணும்னு அவ பிரியப்படுறது இல்லைங்க. உங்க வீட்டுக்காரர் என்னாச்சு? அவர் இறந்துட்டாருங்க மேடம். அவர் ஹார்ட் அட்டாக்ல இருந்து இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சுங்க மேடம். உங்க வயது என்ன? எனக்கு வயசு 56 வயசு ஆச்சுங்க மேடம். ஒரே பொண்ணா? ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குங்க மேடம். பையன் தனியா இருக்காங்க, பையனும் மருமகளும். அவங்க வீட்டுல போயிருக்க முடியாதா பையன் வீட்டுல? இல்லைங்க மேடம், அவங்க ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க தனியா தான் அந்த பொண்ணு இருக்கணும்னு விரும்பிச்சுன்னு, அதனால ஆரம்பத்துல இருந்தே கூட இல்லைங்க மேடம். எப்பவுமே நம்ம பாரம்பரியம் படி பையன் வீட்டுல தானே இருக்கணும். அம்மா பையன் வீட்டுலதான் இருக்கணும்னு போய் இருந்தேங்க மேடம். இப்பவும் போய் இருந்தாங்க, இருந்தும் இப்ப பின்னையும் பிரச்சனை ஆகிதான் அவ வெளியில. நம்ம நான் வீட்டுல இருந்து அவ பைய எடுத்து போயிடுறாங்க மேடம் ஊருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஊருக்கு போயிடுறாங்க குழந்தைகளை கூப்பிட்டு. சரி, இப்போ உங்க மகள் வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கீங்க? இப்போ மகள் வீட்டுல ஒரு 9 மாசமா இருக்கிறாங்க மேடம். சரி, இப்போ உங்க மருமகளுக்கும் உங்க உங்க சன்னின்லாக்கும் உங்களுக்கும் ஒத்து வரலையா, இல்ல உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஒத்து வரலையா? பொண்ணுதாங்க மேடம், பொண்ணுதான் வந்து நினைக்குதுங்க. நம்ம இருக்கிறது அவ ஃப்ரீயா இருக்க முடியலன்னு நினைக்கிறா போல இருக்குங்க. என்னன்னு தெரியலங்க, அதான் சரி தனியா போயிடலாமா, எனக்கு என்னன்னு முடிவு எடுக்கவே தெரியலங்க. உங்க பொண்ணு வேலைக்கு போறாங்களா? அவ வேலைக்கு போறாங்க மேடம். குழந்தைகள் இருக்கா? ஒரு பையன் இருக்குங்க. என்ன என்ன வயசு? ஒரு கொஞ்சம் ஆர்டிசன் சைல்டுங்க மேடம், அவனுக்கு ஒரு 19 வயசு ஆச்சுங்க. ஓ, அவ்வளவு பெரிய குழந்தை பையனா? அப்ப அந்த பையனை யார் பாத்துக்கிறாங்க? ஸ்கூலுக்கு காலையில கொண்டே விட்டுட்டு போயிடுவாங்க மேடம். ஸ்கூல்ல கொண்டே விட்டுட்டு போயிடுவாங்கங்க, சாயங்காலம் வந்து வரும்போது அப்படியே கூட்டிட்டு வந்துடுவா வேலை விட்டு வரும்போது. ஓஹோ, அவங்க மாமனார் மாமியார் எங்க இருக்காங்க மேடம்? இல்ல பக்கத்துல, அவங்க அங்க தனியா இருக்காங்க. தனியா இருக்காங்க. உங்க உங்க சன்னின்லாக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உங்க மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவங்க? அவங்க மாப்பிள்ளை கூட பிறந்தது ஒரே ஒரு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்குங்க மேடம். சரி, அந்த தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டு செட்டில் டவுன்ல? என்னங்க மேடம்? உங்க பொண்ணோட நாத்தனார் வந்து செட்டில் டவுன் கேட்டேன். கல்யாணம் ஆகி அவங்க தனியா இருக்காங்க மேடம். இது அவங்க கூட எல்லாம் நல்ல உறவு இருக்கா உங்க பொண்ணுக்குன்னு கேக்குறேன். அவங்க கூட எல்லாம் நல்ல உறவாதாங்க மேடம் இருக்கா. இப்ப அவங்க மாமனார் மாமியார் பக்கத்திலேயே இருக்காங்களா, தனியா இருக்காங்க? ஆமாங்க, எல்லாம்
ஆமாங்க, அவங்க எல்லாம் தனியா இருக்காங்கங்க, ஆனா பக்கத்துலதான் இருக்காங்கங்க. இப்போ உங்க உங்க பொண்ணு இருக்கிற வீடு டபுள் பெட்ரூம் ஹவுஸா இல்ல எப்படி? டபுள் பெட்ரூம் தாங்க மேடம், தனியா என்னோட ரூம் தனியா. ஆனா அட்டை என்னோட அட்டாச்சு பாத்ரூம் இல்லைங்க, அவங்க பாத்ரூம் தான் யூஸ் பண்ணி ஆகணுங்க. சரி ஒண்ணுங்க, இன்னொன்னு அதாவது ஏதோ ஒண்ணுமே ஃப்ரீயா நம்ம கிட்ட ஃப்ரீயா எதையுமே பகிர்ந்துக்கிறது இல்ல, பேசுறது இல்லைங்க, ஒண்ணுமே பேசுறது இல்லைங்க. நான் வந்து இப்போ 8 மாசம் ஆச்சுங்க, 8 மாசத்துல ஏதோ ஒண்ணுமே நல்லது கெட்டது ஏதோ ஒண்ணுமே பேச மாட்டா பண்ண மாட்டா. நம்மளா எல்லா வேலையும் செய்யணும், வேலை வேலைக்கா ஒரு வேலைக்கு இருந்தாலும் கூட அந்த வீட்லயும் கூட நீ சாப்பிட்டியா என்னன்னு கேட்பாங்க பண்ணுவாங்க. இந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னே ஒன்னும் புரியலைங்க, ஏதோ ஒண்ணு கேட்டாலும் ஒரு பதில் டக்குன்னு பதில் வராதுங்க. ஒரு வெளியில போனாலும் கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்றது இல்ல. அது ரொம்ப எனக்கு அன்னிச்சியா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால உங்களுக்கு தனியா வருமானம் வருதா? நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க மேடம், 2-3 வீடு வேலை செய்யறேங்க, மாசம் 10,000 எனக்கு சம்பளம் இருக்குங்க மேடம். சரி அப்ப நீங்க தனியா இருக்க முடியுமா இருங்க. அதாங்க மேடம், அதான் கேக்குறாங்க. சரி 4 பேர் அத நினைப்பாங்க இத நினைப்பாங்க. ஆக்சுவலா உங்க பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே யோசிக்கிறீங்க. உங்க பெண்ணுக்கு வந்து பாவம் எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும், ஒரு ஆட்டிசம் சைல்டு இருக்குன்னா அது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு நீங்க உணர மாட்டேங்கிறீங்க. உங்களோட கஷ்டத்தையே நீங்க யோசிக்கிறீங்க. உங்க பொண்ணு மேடம் நானா வந்து இருக்கறேன் மேடம், உணர்ந்ததே வான்னு சொல்லாம கூட நானா தான் வந்து வந்தேன். இல்லம்மா, நான் சொல்றது என்னன்னா உங்க பொண்ணுக்கு ஒரு ஆழ்ந்த மன அழுத்தத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம், புரியுதா? உங்களுக்கு அவங்க தர்மத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம், அவங்களுக்கு எதுலையுமே பிடிப்பு இல்லாம எதுவுமே என்னத்தை பேசி என்னத்தை பண்ணி என்னத்தை வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்களுக்கே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு மன அழுத்தத்தோடயே கூட அவங்க இருக்கலாம். அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கணும். சில பேருக்கு விருப்பம் இருக்காது, அவங்களோட சோகத்தை மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இருக்காது. அத நம்ம தவறா நினைக்க கூடாது. நமக்கு பண்ணி ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொல்றாங்களே, அத நான் வீட்ல ஒரு ஒரு ஜடமான ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொல்ல முடியுமா? அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அம்மானா அம்மாதான். சில சமயம் உங்களை பத்தின விஷயமா கூட இருக்கும் அவங்களுக்கு சோகம் வர வரக்கூடிய விஷயம், அதை எப்படி அவங்க உங்ககிட்டயே பகிர்ந்துக்க முடியும்? இப்போ உங்களுக்கும் உங்க மகனுக்கும் ஒத்து போலங்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தமாக இருக்கலாம். சோ அதனால நீங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இல்லைங்க மேடம். அதான் நீங்க குற்றம் கண்டுபிடிச்சு இப்போ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வீடு கொடுத்து ஒரு ரூமை கொடுத்து நீங்க இருங்க, கிச்சன்ல நீங்க என்ன ஒண்ணா செய்துக்குங்கன்னு உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய உரிமை கொடுத்து, உங்களுக்கு கிச்சன்லாம் கொடுத்து, உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு இன்க்ளூட் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து அதை தவறாக நான் ஊழியம் பண்ணுறேன், நான் வேலைக்காரியமாக வச்சுருக்காங்கன்றதெல்லாம் உங்களுடைய குதர்க்கம். உங்களுக்கு உண்மையாலே உங்கள் அன்பு அன்பு இருக்குன்னா இந்த வார்த்தைகளே வரக்கூடாது. நாம் அதெல்லாம் பாக்கியமாக நினைக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆயா வேலை பார்க்குறேன். ஆயா வேலை தான் அது, வயதானதுக்கப்புறம் அந்த ஆயா வேலை செய்கிறதுக்கு நமக்கு உடம்புல தெம்பு இருந்து நம்மளை இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது? எத்தனை பேர் நம்பி குழந்தைங்களை கூட நான் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் நம்பி கிச்சனை கொடுக்குறாங்க, எத்தனை பேர் இந்த வீடு ஒன்று தான் சொல்லி கொடுக்குறாங்க. பேசலைங்கிறதுக்கு நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னாக்கா, அப்போ தனியாக வீட்டில் இருக்கும்போது உங்ககிட்ட யார் பேச போகிறாங்க? அங்கேயே 4 சுவர் தான் இருக்கும். அதான் அதை பார்க்கும்போது இங்கேயே நீங்க இதை பெருசுப்படுத்தாம வாழ்ந்தீங்கன்னாக்கா அது பெரிய விஷயம், நல்ல விஷயம். பட் அவங்களால அப்படி பண்ண முடியாது, நீங்க குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னாக்கா வேற தீர்வு ஒன்றும் கிடையாது. பொண்ணு வீடு தானே, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் சொல்லலைங்க மேடம், அவளை குறையெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. அவள் அந்த குழந்தைய வச்சு கஷ்டப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்போ கம்மனு நீங்க பாட்டுக்கு அமைதியாக அவங்க வேலை செய்தீங்களா, டிவி பார்த்தீங்களா, அவங்க சொல்றத செய்துட்டு சரி பாவம் அவங்களுக்கு என்ன மன கஷ்டமோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தீங்கனாலே நல்லதுதான். சரிங்க மேடம், ஓகே, நன்றிம்மா. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பேசினவங்களுக்கு நான் என்னுடைய பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியிலேருந்தும் நம்ம பல நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம், அதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வேண்டியவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட பகிர்ந்துக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு யாரும் நினச்சிங்கன்னா 0444906777 பெப்பர் ஸ்டீவோட லேண்ட்லைன் நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க. விடை பெறுகிறேன், நன்றி, வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன்.